ஜோதிட ரகசியங்கள் சேனல் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆதவன் ஜோதிடனுடைய அழகராஜா. வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஒவ்வொரு மனிதனுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 30 வயசுக்கு மேலே ஒவ்வொரு மனிதனுக்கும் உள்ள ஒரு பிரச்சனை தான். என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடன் பிரச்சனை. பல லட்ச ரூபா கடன் ஆயிடுச்சு, பிஸ்னஸில் பல கோடி கடன் ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு என்ன செய்யலாம்? இந்த மாதிரி எத்தனை கோடி கடன் ஆனாலும் சரி, அத்தனை கோடி கடனையும் கட்டுவதற்குண்டான பரிகார வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ பரிகார வழிபாடு மட்டும்தானா அப்படின்னா, நிறைய எளிய பரிகாரங்கள் நிறையா இருக்குது. அவங்களுடைய ஒருத்தர் பொறுத்துக்கு உதாரணத்துக்கு, ஒரு மாதம் 1 லட்சரூபா சம்பளம் வாங்குறாருன்னு சொன்னால் அவர் ஒரு 5 லட்சம் கடன் வச்சுருப்பாரு. ஒரு மாதம் 10 லட்சம்னா 50 லட்சம் கடன் வச்சுருப்பார். அந்த மாதிரி அவங்க பண்ணக்கூடிய பிஸ்னஸை பொறுத்து, இப்போ எத்தனை கோடி கடன் இருந்தாலும் அதை கட்டுவதற்கு என்ன வழி, அதுக்கு என்ன பரிகாரம் கடன் தீர்வதற்கு? அப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தெய்வ வழிபாடு ஒன்று சொல்கிறோம். இந்த தெய்வ வழிபாடுக்கு இந்த கிழமையில் இந்த நேரத்தில் போங்க, போனீங்கன்னா உங்களுக்கு எத்தனை கோடி கடன் இருந்தாலும் அது தீர்ந்துடும். இதில் எந்த வித மாற்றம் இல்லை. இது மற்றவங்க மாதிரி நம்ம ஒரு சிலர் என்ன எத்தனை கோடி இருந்தாலும் கட்டிடலாம் அப்படிங்கிறது வேறு. இது அனுபவபூர்வமான ஒரு விஷயம். கிட்டத்தட்ட ஒருத்தருக்கு 70 லட்சரூபா கடன் இருந்து நான் சொன்ன இந்த வழிமுறைகளை கடைப்பிடிச்சி அவர் வந்து இன்றைக்கி கொஞ்சம் கடன் கம்மியாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லிட்டு போகிறாரு. அப்போ கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு போகிறாருன்னா நல்லாவே கம்மியாகிருக்கும். இல்லாட்டி நேரில் வந்து சொல்லிட்டு போகிறதுக்கு என்ன விஷயம், சரிங்களா? அப்போது அப்படியேப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதம் நடந்தது தான். எல்லாத்துக்கும் தெரிஞ்ச கோயில் தான், அதில் எந்த வித மாற்றமும் இல்லை. ஆனால் இந்த கோயிலில் இந்த கிழமையில் இந்த நட்சத்திரத்தில் போய் வழிபாடு பண்ணிங்கன்னா எவ்வளவு பெரிய குத்தனை கோடி கடன் இருந்தாலும் உங்களுக்கு கடன் தீரும், சரிங்களா? சரி, இப்போ கோயில் வழிபாடுன்னு சொல்கிறீங்க, இப்போ லாக்டவுனாக இருக்குது, எப்படி சார் போகிறது அப்படின்னு கேட்கலாம். இந்த லாக்டவுன் முடியவும் நீங்கள் போங்க, இந்த வீடியோ பார்த்துருக்கவங்க எல்லாமே போங்க. இதுக்கு அடுத்து வந்து, இது பொதுவான கோயில், நல்லா தெரிஞ்சுக்கங்க. இது இந்த கோயில் வழிபாடு எத்தனை கோடி கடன் இருந்தாலும் கண்டிப்பாக தீரும். கடன் பிரச்சனை தீர்க்கிறதுக்குண்டான கோயில் தான். நான் சொல்லக்கூடிய நேரத்தில் போனீங்கன்னா ஓகே தான். ஆனால் இது ஒவ்வொரு ஜாதகப்படி கொஞ்சம் மாறுபடும், நல்லா தெரிஞ்சுக்கங்க. உங்களுடைய ஜாதகத்துக்கு 6ஆம் அதிபதி யாரோ அது பிரகாரம் மாறுபடும். இப்போ உதாரணத்துக்கு இந்த ஜாதகத்துக்கு இப்போ ஒரு ஜாதகம் சொல்லுவோம், மேஷ லக்னம். இந்த மேஷ லக்னத்துக்கு 6ல போய் தண்ணியிலிருந்து கேது திசை நடக்குதுன்னு வச்சுக்கலாம். இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேன், இந்த கேதுனா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விநாயகர், சரிங்களா? இதை வந்து இப்போது சூரியன் பார்க்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ராஜ விநாயகர். செவ்வாய் பார்க்குது வீர கணபதி, ராஜ கணபதி, வீர கணபதி. குரு பார்க்குது செல்வ கணபதி. இந்த கணபதியிலே நிறைய கணபதிகள் இருக்குது. இப்போ நீங்கள் எந்த கணபதியை வழிபட்டால் உங்களுக்கு 6ஆம் இடம் சொல்லக்கூடிய கடன் தீரும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கா இல்லைங்களா, அதை யாரும் இதுவரையே பார்க்கலை. அப்போ நம்ம ஜோதிட ரீதியாக என்ன சொல்கிறோன்னா, ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் கடன் பிரச்சனை உள்ளவங்க, அதுக்கு எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி உங்கள் அருகாமையில் உள்ள ஒரு ஜோதிடரை போய் அணுகுங்க. அணுகி அதுக்கு உண்டான தீர்வை வந்து நீங்கள் செய்யுங்க. அந்த தீர்வை செஞ்சோன்னே கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் வரும். இப்போ இது 6ல போய் இருக்குது. இப்போ 6ல போய் புதனுடைய வீட்டில் இருக்கும்போது, இப்போ மேஷ லக்னத்துக்கு இவங்க எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இங்கே திருப்பத்தூர் பக்கத்தில் நம்ம பிள்ளையார்பட்டி, தெரியும் இல்லைங்களா, பிள்ளையார்பட்டியில் உள்ள கணபதியை திருப்பத்தூர் பக்கத்தில் காரக்குடி போகிற வழியில் இருக்குது. அப்போது அந்த பிள்ளையார்பட்டி அப்படிங்கிற ஊரில், பிள்ளையார்பட்டியில் உள்ள கணபதியை நீங்கள் கேதுவுடைய நட்சத்திரம் வரக்கூடிய நாளில், அஸ்வினி, மகம், மூலம் இந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாளில், அல்லது உங்களுடைய கேது இருக்கிற, இப்போ மேஷ லக்னத்துக்கு 6ல கேதுன்னு சொன்னோம் இல்லையா, இப்போ 6ல கேது யார் எங்கே இருப்பாங்க கண்ணியில், அந்த கன்னிராசியில் உள்ள கேதுவை குரு பார்க்கும் காலத்தில், உங்களுக்கு எங்கே வேணாலும் கேது இருக்கலாம், அதை நீங்கள் உங்கள் ஜாதகத்தை கொடுத்து பார்த்துக்கங்க. அந்த குரு பார்க்கும் காலத்தில் நான் சொல்கிற மாதிரி கேதுங்கிற 7 வாரம், நம்ம உடம்புல 7 ஆதார சக்கரங்கள் தான் அது கேதுக்கு கொடுத்துருக்காங்க. உடம்புல உள்ள 7 ஆதார சக்கரங்கள், சரிங்களா? சகஸ்காரத்துலேருந்து உங்களுக்கு மூலாதாரம் வரைய அந்த சக்கரங்கள் உண்டான அந்த 7 வாரம், 7 அஸ்வினி மகம் மூல நட்சத்திரம், அல்லது 7 முறை கேது மேலே சந்திரன் போகும்போது, அது உங்களுக்கு பக்கத்தில் உள்ள ஜோசியர்கிட்ட நீங்கள் கேட்குறீங்களே அவங்கள்ட்டே வந்து இந்த மாதிரி விஷயத்த சொல்லுங்கள். இந்த வீடியோவில் சொன்னதாகவே சொல்லுவேன்.
சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி நாள் குறித்து கொடுப்பாங்க. அந்த நாளில் யமகண்ட நேரத்தில், கேதுக்கு வந்து யமகண்ட நேரம் ரொம்ப சிறப்பு. ராகுக்கு ராகுகாலம்னு சொல்கிறோம் இல்லைங்களா, கேதுக்கு யமகண்ட நேரம். இப்போ பொதுவான பூஜைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா யமகண்டத்தை நம்ம வந்து ஒதுக்கி வச்சுருவோம். இந்த கேதுக்கு யமகண்டம் தான் ரொம்ப சிறப்பு, சரிங்களா. அப்போது சப்தமி திதி வர அன்னைக்கு சப்தமி திதியும் யமகண்ட நேரமும், யமகண்ட நேரம் ஒவ்வொரு நாளும் வரும் சரிங்களா, அந்த வரக்கூடிய நாளில் அது கன்னி ராசியில் இருக்கிறதுனால கேது புதன்கிழமை நாளில், இது மேச லக்னக்காரங்களுக்கு மட்டும், மீதி உள்ள லக்னக்காரங்களுக்கு அவங்க ஜாதகத்தை அனுப்பி கேட்டுக்கங்க. அப்போது புதன்கிழமை நாளில் வரக்கூடிய அஸ்வினி மகம் மூல நட்சத்திர நாளாகவும் இருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேதுடைய அந்த யமகண்ட நேரத்தில் அந்த நாளில் நீங்கள் போய் அது மாதிரி செலெக்ஷன் பண்ணி ஏழு வாரம், ஏழு கிழமையில், ஏழு புதன்கிழமை அல்லது ஏழு அஸ்வினி மகம் மூல நட்சத்திரத்தில் ஏதோ ஒரு நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் நீங்கள் போய் ஒன்று பெரிய வழிபாடெல்லாம் செய்ய வேணாம் சரிங்களா. ரொம்ப சிம்பிளாக, இப்போ கண்ணி அப்படிங்கிறதுனால நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, பூக்களால் அர்ச்சனை பண்ணிட்டு, கண்ணிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா காய், காய்கறிகள் கன்னி ராசி. அப்போ கன்னி ராசினா படரக்கூடிய காய்கறிகள். இப்போ படரக்கூடிய காய்கறிகள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது கேதுக்கு சாதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா கொள், அந்த கொள்ளு தெய்வம் போட்டு நீங்கள் வழிபாடு பண்ணிங்கன்னா போதும் ஒன்று. அதுக்கடுத்து சுரக்காய் இருக்கு இல்லைங்களா, அந்த சுரக்காயில் தீபம் போட்டு வழிபாடு பண்ணிங்கன்னா ஒன்று. இந்த ரெண்டு விஷயத்தை பண்ணுங்கள். ராஜ கணபதிக்கு கண்ணிங்கிறதுனால பச்சை பட்டு எடுத்து உடுத்தி நீங்கள் வழிபாடு பண்ணிங்கன்னா எத்தனை கோடி கடன் இருந்தாலும் சரி, உங்களுக்கு எத்தனை லட்சம் கோடி எவ்வளோ கடன் இருந்தாலும் சரி, நான் சொல்கிற மாதிரி ஏழு வாரம் தொடர்ந்து அங்கே போய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா டோட்டலாக உங்களுடைய கடன் பச்சை முடிஞ்சிடும். இதில் எந்த வித மாற்றமும் இல்லை. எவ்வளோ பெரிய கடன் இருந்தாலும் சரி, எவ்வளோ வேதனை இருந்தாலும் சரி, நிறைய பேர் கடனால் சூசைட் பண்ணுற நிலமையெல்லாம் இருப்பாங்க. சரி, கோர்ட்டு கேஸ் முடியலை, கோர்ட்டு கேஸ் முடியலை, பெரிய பஞ்சாயத்து கோர்ட்டு கேஸ் உள்ளவங்களும் போங்க. சரி, எல்லாமே வந்து எங்கள் மேலே கேஸ் போட்டிருக்காங்க, இந்த கடன் என்னால் முடியலைங்கிறவங்க போங்க, தாராளமாக போங்க. ஆனால் அவங்க உங்களுக்கு இது மேச லக்னத்துக்கு மட்டும் தான் சொல்லியிருக்கேன், அவங்கவுங்க லக்னத்துக்கு எந்த கணபதி எந்த தெய்வம் சரிங்களா அப்படிங்கிறத பார்த்து செலெக்ஷன் பண்ணி அந்த தெய்வத்துக்கு போனீங்கன்னா ஏழு வாரம் போய் சாதாரணமாக தெய்வம் தான் போட சொல்லியிருக்கேன் சரிங்களா. சாதாரணமாக எந்த விதம் இல்லை, இந்த கன்னி ராசிங்கிறதுனால சுரக்காய் தெய்வமும் அந்த தெய்வத்தில் கொஞ்சம் கொள்ளு போடலாம், இல்லை கொள்ளை கீழே போட்டு அதுக்கு மேலே தெய்வம் போடலாம். இந்த மாதிரி போய் நீங்கள் தெய்வம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வந்து அந்த கணபதியை ஒரு தரிசனம் பண்ணிட்டு வாங்க. உங்கள் வயசு எத்தனையோ, உதாரணத்துக்கு 30 வயசுனால் 30 சுற்று உள்பிராகத்தை கணபதி உள்ள பிராகத்தை சுற்றிட்டு வாங்க. 70 வயசுனால் 70 சுற்று சுற்றிட்டு வாங்க. சுற்றி நீங்கள் வந்து வழிபாடு பண்ணிட்டு வரும்போது எவ்வளோ பெரிய கடன் பிரச்சனை இருந்தாலும் டோட்டலாக தீந்துடும். இது யாரும் இப்படி சொல்லியிருக்காங்களான்னு எனக்கு தெரியல, இது அனுபவமான உண்மை, எந்த வித மாற்றமும் இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 60 லட்சம் 70 லட்சரூபா கடன் உள்ளவர், இப்போ டோட்டலாக கடன் கம்மியாயிருச்சுங்க, வெறும் 22 லட்சம் தான் இருக்குதுங்கன்னு வந்து 2 நாளைக்கு முடி சொல்லிட்டு போகிறாரு. நான் நேற்றுக்கே அந்த வீடியோ போடணும்னு நினச்சேன். ஏன்னா 70 லட்சரூபா கடன் உள்ளவர் இன்றைக்கி 20 லட்சமாக கொண்டு வந்திருக்காருன்னா இது எவ்வளோ பெரிய சாதனை. மேக்ஸிமம் இந்த ஒரு 6 மாதம் 7 மாதம் தான் இருக்கும், இந்த லாக்டவுனுக்கு மட்டும் தான் வந்தார், டிசம்பரில் வந்தார்னு நினைக்கிறேன். இவ்வளோ கடனை கட்டியிருக்காரு. அப்போ இந்த கடன்கள் பிரச்சனைலாம் பாதி பாதி பணம் கொடுத்துருக்குறேங்க, ஒரு அசட்டை ரெடி பண்ணி விற்று. அப்போ அசட் இருக்கும், ஒரு சிலருக்கெலாம் பார்த்திங்கன்னா சொத்து இருக்கும், ஆனால் அந்த சொத்தை விற்க முடியாது, கடன் அது வேறு மேலே மேலே ஏறிட்டுருக்கோம். இப்போ இத்தனை கோடி கடன் இருந்தாலும் அவங்க ஜாதகப்படி என்ன பிரச்சனை, எதனால் கடன் ஆச்சு, இந்த கடனை கட்டுறதுக்கு வழி என்ன, எந்த தெய்வத்துக்கு போய் எந்த நாள் நட்சத்திரத்தில் வழிபாடு பண்ணால் சிறப்பு, அது எப்படி வழிபாடு பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பார்த்து அணுகி ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச இப்போ ஒரு ஜோதிடத்தை போனீங்கன்னா இந்த மாதிரிங்க எங்களுக்கு ஒரு நல்ல நாள் குறித்து கொடுங்க, கடன் அடையினா அதை மட்டும் கேளுங்க. போனோடனே எங்கள் அப்பாவுக்கு எப்படி இருக்குது, எங்கள் தாத்தனுக்கு எப்படி இருக்குது, எங்கள் மாமனுக்கு எப்படி இருக்குது, மூணாம் பங்காளிக்கு எப்படி இருக்குது, குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா 4 மாதம் ஆகுது, இது ஐஏஎஸ் ஆகுமா ஐபிஎஸ் ஆகுமா, இடையில எவ்வளவோ காலம் இருக்குது. இப்போ இந்த காலத்துக்கு நீங்கள் எந்த ஜோசியில் போனாலும் சரி, இந்த காலகட்டத்தில் இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை, இந்த பிரச்சனைக்கு என்ன சொல்யூஷன் அப்படிங்கும்போது அந்த அஸ்ட்ராலஜர் உங்களுக்கு தெளிவான முறையில் விளக்கத்தை சொல்லுவார். இப்போ நம்மெல்லாம் பார்த்தீங்கன்னா பரிகாரம் மட்டும்தான், பரிகாரம் எவ்வளோ செலவாகும், 100 ரூபாயிலிருந்து 1000 ரூபாய்க்குள்ளே தான், அதுக்கு மேலே நான் எந்த பரிகாரம் சொல்கிறதில்ல சரிங்களா. நம்ம
எப்பயுமே ஆரம்பத்துலேருந்து வீடியோ பார்க்கணும் தெரியும் சரிங்களா. அப்போ இதை ஃபாலோ பண்ணுங்கள், சும்மா போயிட்டு தேவையில்லாத நீங்கள் என்ன எதுக்காக கேட்க போனீங்கன்னா அதை விட்டுரு. அவரும் ஜோசியர் வந்தானே மேச லக்னம் லக்னாதிபதி இங்கே இருக்கார் அதுன்னு சொல்லி 12 பாவத்துக்கு பலன் சொல்லிட்டு இருப்பார். அந்த 12 பாவத்துக்கு பலன் சொல்லும் போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக உங்களுக்கு கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்குது, ஒரு மணி நேரம் நீங்களும் கேட்பீங்க. ஆனால் என்ன விஷயத்துக்கு போனீங்களோ அந்த விஷயத்துக்கு உண்டான தீர்வை கேட்க மறந்துடுவீங்க, இல்லை அவரும் சொல்ல மாட்டார். ஏன்னா நீங்கள் அதை மட்டும் கேட்டிருந்தா நீங்கள் 50 விஷயம் கேட்டிருப்பீங்க, 50ம் சொல்லிவிட்டு கடைசியில் போங்க இந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள் சார். கடன் பிரச்சனை கடன் பிரச்சனை, நோயின்னா நோய், தொழில்னா தொழில், கணவன் மனைனா கணவன் மனை, குழந்தைன்னா குழந்தை, என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனையை மட்டும் நீங்கள் போய் அந்த ஜோசியர்கிட்ட கேட்கும்போது கம்பல்சரி வந்து தெளிவான முறையில் அவங்க அந்த ஜோசியர் உங்களுக்கு விளக்கம் சொல்லி அதுக்குண்டான ரெமெடி சொல்லுவார். தாராளமாக ஃபாலோ பண்ணுங்க, பக்காவாக இருக்கும். கடன் இல்லாத ஒருத்தன் யார் ஒரு நபர் வாழ்கிறாங்களோ அவங்க தான் உண்மையான கோடீஸ்வரங்கிறது என்னுடைய கருத்து. எவ்வளோ சொத்து புத்து இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி அந்த கடன் அப்படிங்கிறது ஒரு உயிர்கொல்லி விஷம்ங்கிற மாதிரி. ஒவ்வொருத்தரும் கடன் மேக்ஸிமம் வாங்கக்கூடாது. பிஸ்னஸ் பண்ணுறவங்க வாங்குறீங்கன்னு சொன்னீங்கன்னா கேர்ஃபுல்லாக வாங்குங்க, கேர்ஃபுல்லாக செய்யுங்க சரிங்களா. மேலும் ஏதேனும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்ததுன்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு வந்து போட்டு கேட்டுக்கோங்க. இதே ஜோதிடம் பரிகாரம் சார்ந்த சந்தேகங்களுக்கு 5 to 5 போது இலவச ஜோதிட கேள்வி பதில் நேரம்னு வச்சுருக்கோம். உங்களுடைய கோயில் வழிபாடுகள் பரிகாரங்கள் நீங்கள் ஏற்கனவே நிறைய செஞ்சது இது சம்மந்தமாக ஏதேனும் ஃப்ரீ கன்சல்டிங் பண்ணுறதுன்னா 5 to 5 நீங்கள் என்கிட்ட பண்ணலாம் சரிங்களா. ஃபோன் பண்ணி ஃபோன்லேயே கேட்டுக்கலாம். ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் பார்க்கணும் சரிங்களா. ஓகே, நன்றி, வணக்கம். கடன் இல்லாத வாழ்க்கையை வாழ்க்கை.